தொடக அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். டெய்லி ஒவ்வொரு வீடியோ நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் நாம் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா GSHA 2021 தேர்வு கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய வெற்றிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பங்களிப்பு கண்டிப்பாக 20% அப்படிங்கிற நீங்கள் மறந்துடாதீங்க. இதோட PDF இதுவரை அப்டேட்டடாக இருக்கிற கொஷின்ஸோட PDF தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முதலாவது கேள்வி, தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2013 தான் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. குழந்தைகள் தொழில் சம்மந்தப்பட்ட மற்ற திட்டங்கள் பார்க்கலாம். குழந்தையை தொழிலாளியாக அடமான வைக்கும் தொழிலாளர் சட்டம் 1993. பிரசவத்திற்கு முன்பு கருவை அறியும் முறை குறித்த அந்த தகவல் தடுப்பு சட்டம் 1994. கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் 76. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் முறைப்படுத்த சட்டம் 86 1986. இளம் சிறுவருக்கான நீதிமுறை சட்டம் 2000. தொழிற்சாலைகள் சட்டம் 1948. தோட்டத் தொழிலாளர் சட்டம் 1951. சுரங்கங்களுக்கான சட்டம் 1952. பயிற்சி பணியாளர் சட்டம் 1961. பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர்கள் சட்டம் 1966. இரண்டாவது கேள்வி, 2019 நடைபெற்ற 17வது மக்களவைத் தேர்தலில் வாக்காளராக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி 90 கோடி பேர் வந்து வாக்காளராக பதிவு செய்திருக்காங்க. அப்போ அடுத்து நடக்கிறது என்ன பாரு, மக்களவைத் தேர்தலாக இருக்கும் 18வது மக்களவைத் தேர்தல். 3. எந்த ஆண்டு இந்திய பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது? ஆப்ஷன் சி 2005 தான் குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது. அது சம்மந்தப்பட்ட வரலாறு பார்க்கலாம். 1993 வியன்னாவில் நடந்த உலக மனித உரிமை மாநாட்டில் பெண்களின் உரிமைகளை மீறுதல் மிக கொடிய மனித உரிமை மீறல் அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டது. எப்போ? 1993 வியன்னா மாநாட்டில். இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 2010 அறிமுகப்படுத்தப்பட்டது பணியிடங்களில் பாலியல் வன்முறைக்கு எதிரான பெண்கள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? 2010. 1955 பார்த்தீங்கன்னா பெண்களின் திருமண வயது 17ஆக அறிவிச்சாங்க. 1955 17, இப்போ 21 அறிவிச்சிருக்காங்க. 1956 பார்த்தீங்கன்னா இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதன்படி பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது. 1961 பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1956 இந்து விதவைகள் மறுமண சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது 1964 பார்த்தீங்கன்னா இந்து திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட ரீதியாக அங்கீகாரம் அளித்தது. 1989 இந்து வாரிசுரிமை சட்டம் பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் வந்து சமபங்கு உரிமை அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. 1999 பார்த்தீங்கன்னா பெண்களை கண்ணியமற்ற முறையில் சித்தரிப்பதை தடை செய்யும் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. எப்போ? 1999. 1961 பார்த்தீங்கன்னா மகப்பேறு நல சட்டம் கொண்டு வரப்பட்டது. எல்லாமே இது சம்மந்தப்பட்ட முக்கியமான சட்டங்கள். 4. இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்பு படுத்தி குறிப்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் சி இரட்டை தன்மை. 5. கூற்று, இந்தியாவில் நிலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது, காரணம் சிறு விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பு இல்லை. ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். இந்த மாதிரி இப்போ கான்செப்ட்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கொஷின்ஸ் வருது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 6. தாராளமயமாக்கல் சுதந்திரம் வழங்குவது. தாராளமயமாக்கல்னா தனியார் துறைக்கு தான் வந்து சுதந்திரம் வழங்குது. 7. 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33 to 1.25 குறைந்தது. எனவே இந்த ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் சி சிறு பிளவாண்டு. 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் குறைஞ்சிருக்குது, கொஞ்சமாக குறைஞ்சதுனால சிறு பிளவு ஆண்டு. அதே பெரும் பிரிவினை ஆண்டு தான் 1921. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு தான் 1961. 8. தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் டி டெல்லி. தேசிய ஆவண காப்பகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா டெல்லியில் அமைந்துள்ளது.
அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரம் ஆரம்பத்தில் வந்து கொல்கத்தா தான் இருந்துச்சு. 1891 இம்பீரியல் பதிவுத்துறையாக முதலில் நிறுவப்பட்ட தேசிய ஆவண காப்பகம் வந்து டெல்லியில் ஜன்பத் மற்றும் ராஜ்பத் சந்திப்பில் வந்து அமைந்துள்ளது. அதுதான் இது வந்து நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1891 பிரிட்டிஷ் இந்திய காலகட்டத்திலேயே வந்து நிறுவப்பட்டது. 9 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். கூற்று, வளர்ந்த நாடுகள் குறைவான மக்கள்தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. காரணம், ஆப்பிரிக்க நாடுகள் அதிகமான மக்கள்தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் அல்ல. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. 10 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1992. பெண்கள் தேசிய ஆணையம் 1992. இதோட முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்தி பட்நாயக். அடுத்தது, மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? மத்திய தகவல் ஆணையத்தை பற்றி அடிக்கடி குவெஸ்சன்ஸ் இந்த எக்கனாமிக்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆப்ஷன் பி பணியாளர் நல அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்து மத்திய தகவல் ஆணையம் இருக்குது, அதாவது சிஐசி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இது பார்த்திங்கன்னா இந்திய அரசால் அரசிதழ் அறிக்கை மூலம் அமைக்கப்பட்ட அரசமைப்பு தான் வந்து மத்திய தகவல் ஆணையம். சரிங்களா, இந்த ஆணையத்தின் நோக்கம் குடிமக்கள் தகவல் பெறு உரிமை சட்டம் 2005 கீழ் எந்த அரசு அமைப்பிடம் இருந்தாலும் தகவல் பெறுவது தடங்கள் இருக்கக்கூடாது, அதை களையமுகமாக கொண்டுவரப்பட்டது தான் வந்து மத்திய தகவல் ஆணையம். ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து அந்த மாநில ஆளுநரால் மாநில தகவல் முதன்மை ஆணையரும் 10 மாநில தகவல் ஆணையர்களும் வந்து நியமிக்கப்படுறாங்க. யார் நியமிக்கிறாங்க? ஆளுநர், ஒரு முதன்மை தகவல் ஆணையர், 10 மாநில தகவல் ஆணையர்கள் நியமிக்கப்படுறாங்க. 12 இந்தியாவில் 5 திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டங்களை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி முன்னாள் சோவியத் ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா எங்கிருந்து முன்னாள் சோவியத் ரஷ்யா. எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரை 5 திட்டங்கள் இருந்து 1947 2017 வரை இருந்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையால் பார்த்தீங்கன்னா 2014 ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்பொழுது திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. எல்லாமே முக்கியமான திட்டங்கள். அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஆப்ஷன் டி ரப்பர் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் என்பது தவறு. ரப்பர் உற்பத்தியில் தமிழகம் 2 இடம். சென்னை வந்து இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், சரி. தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன, சரி. மிகப்பெரிய காகித உற்பத்தி நிறுவனம் கரூரில் உள்ளது என்பதும் சரியானது. அதாவது 1964 பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷார் வந்து அந்த சென்னை சார்ஜ் கோட்டைக்குள்ளேயே வந்து ஒரு மருத்துவமனை வந்து தொடங்குறாங்க. அதுதான் வந்து முதல் அலோபதி மருத்துவமனை. அதனால தான் வந்து மருத்துவ தலைநகர்னு சொல்கிறாங்க. 1664 1912 அங்கே வந்து ருத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து படிக்கிறாங்க. இல்லைங்களா, இந்தியாவின் முதல் மருத்துவக் கல்லூரியும் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான். அது 1850 நிறுவப்பட்டது. அங்கே தான் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களும் படிக்கிறாங்க. அடுத்தது, பொருத்தமற்றதை கண்டறிக. பொருத்தமற்ற கூற்று, உழவர் கடன் அட்டை விவசாயிகளுக்கு விரைவாகவும் தகுதிக்கேற்ப கடன் வழங்கும் ஏற்பாடாகும். ஆப்ஷன் பி விவசாய பொருட்கள் க்கான அங்காடி குழு ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு குழு அல்ல, அதாவது ஏஎம்பிசி பற்றி சொல்கிறாங்க. வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஏபிஎம்சியின் பணியாகும். ஏபிஎம்சி சார்ந்த சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை வழங்குகிறது. அது ஏபிஎம்சி பற்றி சொல்லிக்கிறாங்க. இது எது வந்து அதோட பொருத்தமற்ற கூற்று அப்படின்னா, சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை ஏபிஎம்சி வழங்கவில்லை. வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவிக்குது, விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு, ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு இல்லை, இது எல்லாமே சரி. சரிங்களா, பதினைந்து கீழ்கண்ட இணைகளில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது? தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி, சரி.
இரும்பு நகரம் சேலம் சரி, பம்பு நகர் கோயம்புத்தூர் என்பது சரி, ஜவுளி உற்பத்தி நகரம் ஈரோடு அல்ல. ஜவுளி உற்பத்தி நகரம் வந்து விண்ணாடைக்கு வந்து திருப்பூர், ஜவுளி உற்பத்தி நகரம் பார்த்தீங்கன்னா கோவை தான் வரும். ஓகே, இத்துடன் இந்த பதிவு கிடைந்தது. அடுத்து போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.